வரைக்கும் வரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப சொல்லிக்கிறாங்க. வண்டி எடுத்து போங்க, ஏன்னா வந்து இருக்கீங்க. டிப் நம்பர் ஒன், நம்ம வந்து இனி ஒன் செகண்ட் ஒன் என்னன்னா தலையிலேருந்து நம்ம கால் வரைக்கும் நம்ம க்ரூமிங் பண்ணிக்கிறோம். என்னோட பேர் தான் மோனிஷா. நம்ம சேனலோட நேம் வந்து மோனிஷா பியூட்டி டிப்ஸ். ஓகேங்க, நம்ம சேனலோட நேம் மோனிஷா பியூட்டி டிப்ஸ்னு கெத்தா சொல்றேன். ஆனா இது வரைக்கும் நான் வந்து பியூட்டி டிப்ஸ் ஒன்னு கொடுத்தேனான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுக்கு ரீசன் நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா, நம்ம சேனல்ல வந்து நிறைய பாய்ஸ் பாக்குறாங்க. ஸோ நான் டிப்ஸ் மட்டுமே சொல்லிட்டு இருந்தேன்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும், எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியும் இருக்கணும். ஆனால் நம்ம டிப்ஸும் சொல்லணும் அப்படின்னு நினச்சுனா நான் ஃபன் வீடியோ கூட சேர்ந்து ரெண்டு ஃபேஷியல் அந்த மாதிரிலாம் நான் சொன்னேன். மற்றபடி டிப்ஸு ஏன் நீ டிப்ஸு, நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ண விஷயம் என்னென்னா டிப்ஸுன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நீ எதுவுமே சொல்லலை, எதுவுமே சொல்லலை. அதுக்கு ரீசன் இது தான். ஸோ இனிமேல் கண்டிப்பாக வீடியோஸ் வரும், உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் வரும். வீக்லி டூ வைஸ் வந்து நான் வந்து டிப்ஸ் வீடியோஸும், வீக்லி டூ சாரி நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரில, நான் அடிக்கடிக்கு இந்த மாதிரி லூஸ் தனமாக பேசுகிறேன், அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீக்லி கண்டிப்பாக டூ வீடியோஸ் வந்து டிப்ஸும், டூ வீடியோஸ் வந்து ஃபன் வீடியோஸும் கண்டிப்பாக வரும். நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாரம் ஃபோர் வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா செல்ஃப் க்ரூமிங் தான் பார்க்க போகிறோம். நம்மளை நம்மே எப்படி அழகாக வச்சுக்கிறது, எப்படி நம்மளை பராமரிச்சுக்கிறது, ஐயோ தங்கு வருது, எப்படி நம்ம பராமரிச்சுக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம 10 டிப்ஸ் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச 10 டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாம். ஸோ இன்னையோட ஃபர்ஸ்ட் டிப், க்ரூமிங்ன்றப்ப தலையிலேருந்து கால் வரைக்கும் ஆட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தலைன்றப்பே ஃபஸ்ட் அஃப்கோர்ஸ் முடி தான். அந்த முடியை நம்ம எப்படி பாதுகாக்கணும், நம்ம முடியை எப்படி வச்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். நான்லாம் என்ன கேட்டிங்கன்னா, நான் சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ தான் ஒரு 3 இயர்ஸாக தான் நான் வந்து மெச்சூராக இருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா என்ன நானே பார்த்துக்கிறேன் இந்த ஃபீல்டு அப்படின்னு போனதுக்கப்புறம் தான் நான் என்ன நானே கேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நான் எப்படி இருப்பேன் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். எப்படின்னா, எப்படி சொல்கிறது, நம்ம ஹேரில் வந்து ஈறு பெயின் இல்லாமல் நம்ம பாதுகாக்கிறது ஃபர்ஸ்ட் டிப் இது தான். நம்ம ஈர் பெயின் இல்லாமல் பாதுகாக்கணும், அது ஒன்று. செகண்ட் ஒன்று, வீக்லி 3 வைஸ் ஆச்சும் ஹேர் வாஷ் பண்ணணும். ஹேர் வாஷ்னால் நம்ம நார்மல் வாஷ் பண்ணுறது அப்படி கிடையாது. நம்ம நைட்டே ஆயில் அப்ளை பண்ணி மார்னிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணி ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் அண்ட் சீரம் மஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் முன்னாடியெல்லாம் வெறும் ஷாம்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். நைட்டு ஆயில் அப்ளை பண்ணுவேன், காலையில் ஷாம்பு வாஷ் பண்ணிட்டு அப்படியே போயிடுவேன். எங்கே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் வாஷ் நல்லா ஆயில் நைட் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா மார்னிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவீங்க, கரெக்டாக. ஸோ அந்த வாஷ் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஷாம்பு வாஷ் பண்ணணும். ஷாம்பு முடித்ததும் ஹேர் வாஷ் வந்து வீக்லி 3 வைஸ் கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் ஹேர் வாஷ் வந்து நம்ம நார்மலாக எப்படி பண்ணுவோம், நைட் ஆயில் அப்ளை பண்ணி மார்னிங் வாஷ் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ அது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா நானும் அந்த மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன், கண்டிப்பாக அப்படி பண்ணக்கூடாது. ஆயில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் ஹேர் வாஷ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஷாம்பு வாஷ் பண்ணுங்கள். ஆயிலெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஹேரை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டு, அதே நீங்கள் என்ன பிராண்ட் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதே பிராண்டோட கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுங்கள். கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிட்டு 3 to 4 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சீரம் அப்ளை பண்ணுங்கள். சீரம் அப்ளை பண்ணிவிட்டு சீரமும் சரி கண்டிஷ்னரும் சரி ஸ்கால்ஃபில் படவே கூடாது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஹேர் வாஷ் முடிச்சுட்டு சீரம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் முடி வந்து ரொம்ப சில்கியாக ஷைனிங்காக இருக்கும். இல்லைனா வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ட்ரையாக இருக்கும், அல்ட்ரா ட்ரைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்தளவுக்கு ட்ரையாக இருக்கும் உங்கள் ஹேர். நீங்கள் கண்டிஷ்னர் சீரம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் ஷாம்பு மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் கண்டிப்பாக ட்ரையாக இருக்கும், பிரேக்கேஜ் ஆகும், ஹேர் ஃபால் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்கால்ஃப் ட்ரை ஆகும். ஸ்கால்ஃப் ட்ரை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு
டைரக்டாக எப்போவுமே ஷாம்புவை ஹேருக்கு யூஸ் பண்ணவே கூடாது. எப்போவுமே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஷாம்புவை அதில் ஊற்றி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் தலையில் நீங்கள் யூஸ் பண்ணுமே தவிர, நீங்கள் டைரெக்டாக ஷாம்பு எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. இது ஒன்று. வெளியே போகிறீங்கன்னா மட்டும்தான் ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி நீங்கள் இல்லை, நார்மலாகவே நான் ப்ளோ ட்ரையர் தான் யூஸ் பண்ணுவேன்னு கேட்டேன், அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாக ஃபேன் ட்ரையே பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபேனில் ஃபேன் பக்கத்தில் போய் ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்தாலே போதும், உங்கள் ஹேர் கண்டிப்பாக ட்ரை ஆகும், நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணாதீங்க. டெய்லி நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. டிப் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ். நம்ம ஃபேஸை எப்படி பார்த்துக்கணும்? இங்கே வந்து நான் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே வீடியோ எடுக்கலை, வெளியே உட்காந்து தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ வண்டி சத்தம்லாம் கேட்டுச்சுன்னா தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் சாரி சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ டிப் நம்பர் 2 என்னென்னா, நம்ம ஃபேஸை நம்ம எப்படி கேர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அதே தான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் தூங்கணும். ஃபேஸை எப்போவுமே கிளென்சிங் பண்ணியே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கிளென்ஸ் பண்ணி ஃபேஸை கிளியராக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஸ்கின் கிடைக்கும், நல்ல ஸ்கின் டோனும் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க, மார்னிங் அண்ட் நைட்டை கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அது ஒன்று. செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐப்ரோஸ் ப்ளக் பண்ணிக்கோங்க. ஸோ ஐப்ரோஸ் ப்ளக் பண்ணியே ஆகணும் நீங்கள் இல்லை, ஒரு சில பேருக்கு பிடிக்காது, ஒரு சில பேருக்கு பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக த்ரெட்டிங் பண்ணிக்கோங்க. த்ரெட்டிங் பண்ணிங்கன்னா ஃபேஸுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ரைட்னஸ் கிடச்சது மாதிரி இருக்கும். எனக்குலாம் அப்படி தான், நான் த்ரெட்டிங் பண்ணாமல் இருந்தேன்னா என் பூச்சாண்டி மாதிரி இருப்பேன், த்ரெட்டிங் பண்ணால் கொஞ்சம் பார்க்குற மாதிரியாச்சும் இருப்பேன். ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன், நீங்கள் த்ரெட்டிங் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் இன்னும் ப்ரைட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒயிட்டாக இருந்தால் கூட நீங்கள் த்ரெட்டிங் பண்ணால் இன்னும் ஒயிட்டாக காமிப்பீங்க. ஸோ அதுக்காக தான் த்ரெட்டிங் பண்ணிப்பாங்க. அது ஒன்று. தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் எதனா ஒரு ஃபேஸ் மாஸ்க் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேஸ் மாஸ்க் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் எடுக்கிறது ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு வந்து அல்ட்ரா எக்ஸ்ட்ராவாக ஒரு க்ளோ கொடுக்கும். ஃபோர்த் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து பார்லர் போய் பார்லர் ப்ராடக்ட்ஸால் நான் யூஸ் பண்ணி நான் வந்து இவ்வளோ கலர் ஆனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. நான் வந்து என்னோடய வீட்டில் நான் என்னென்ன என்னோடய பட்ஜெட்டுக்கு எவ்வளோ எது கரெக்டாக இருக்குமோ நான் அதை வச்சு தான் நான் பண்ணுவேன். எங்கள் வீட்டிலலாம் நான் திட்டு வாங்கி எல்லாம் அரிசி மாவு அதுக்கப்புறம் சுகர் இதெல்லாம் எடுத்து தான் நான் ஸ்க்ரப் பண்ணி தான் எனக்கு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இல்லாமல் நான் பார்த்துக்குறேன் என் ஸ்கின்னை. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன், பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸ்கின்ல ஃபேஸில். அதுக்கப்புறம் வந்து மார்னிங் அண்ட் நைட்டாக ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ண உடனே ஃபேஸ் அப்படியே விட்டுறாதீங்க. ஸோ வாஷ் பண்ணி முடித்த உடனே ஸ்கின் வந்து ட்ரை ஆகும் கண்டிப்பாக. எல்லாருக்குமே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி முடித்த உடனே ஸ்கின் வந்து ட்ரை ஆகும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ என்னால் முடியாதுமா இந்த மாதிரி வெளியே போய் வாங்குறது, அதெல்லாம் பெரிய அமௌண்ட்டாக இருக்கும், நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆலோவேரா ஜெல் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ நீங்கள் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? இது வந்து கேர்ள்ஸுக்கு மட்டுமா அக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் பாய்ஸும் யூஸ் பண்ணலாம், பாய்ஸ் ஆல்சோ ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கும் ஒரு நேச்சுரலாக ஒரு க்ளோ கிடைக்கும். இப்போ நீங்கள் என்னோடய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கூட நான் வந்து எந்த மேக்கப்புமே போடலை, என் ஸ்கின்னுக்கு நான் எந்த மேக்கப்புமே போடலை, வெறும் லிப்ஸ்டிக் மட்டும்தான் போட்டிருக்கேன், அப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன், மாய்ஸ்சரைசர் ஆலோவேரா ஜெல் தான் நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ஸ்கின் அவ்வளோ க்ளோவாக இருக்கும். ஸோ நம்ம மேக்கப் பண்ணாமலே நமக்கு ஒரு க்ளோரன்ஸ் கிடைக்கணும்னா கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் போடுங்க. உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் வாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆலோவேரா ஜெல் போடலாம். ஸோ இதுதான் டிப் நம்பர் 2. டிப் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெடிக்யூர் மெனிக்யூர். பெடிக்யூர் மெனிக்யூர்னா என்ன சொல்கிறது, எல்லாருமே வந்து அதை வசதியான வீட்டில் தான் பண்ணுவாங்க, ரிச்சாக தான் பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் அதுக்கு மணி தர மாட்டாங்க, பார்லரில் தான் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிப்போம். ஏன்னா நானும் அப்படி தான் யோசிச்சிருக்கேன், ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற ஹோம் ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம வந்து பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தனியாக வீடியோ வேணும்னா கண்டிப்பாக போடுறேன். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நெயிலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். மோஸ்ட்டாக வந்து ரைட் ஹேண்டில் வந்து நெயில் பாலிஷ் போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து மோஸ்ட்டாக வந்து ரைட் ஹேண்டில் நெயில் பாலிஷ் போட மாட்டேன், லெஃப்ட் ஹேண்டில் போட்டுப்பேன். லெக்லேயும் சரி ஹேண்ட்லேயும் சரி நெயில் பாலிஷ் எப்போவுமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது ஒன்று. பெடிக்யூர் மெனிக்யூர் வீட்டில் ஹோம் ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் எல்லாம் பண்ணணும்னு கிடையாது, மந்த்லி ஒன்ஸ் பண்ணாலே போதும், நல்லாவே இருக்கும். ஸோ டிப் 4 அது தான், நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். டிப் நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த காஸ்ட்யூமுக்கு எந்தெந்த ஜுவல்ஸ் போடுறது அப்படின்றது கண்டிப்பாக
நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கும் முன்னாடி தெரியாது, இப்போ தான் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். முன்னாடி எனக்கு சுத்தமாக தெரியாது, ஜீன்ஸ் போட்டுன்னு ஜிம்மிக்கு போடுவேன், தலையில் பூ வைப்பேன். ஸோ அந்த மிஸ்டேக்கை கண்டிப்பாக நீங்கள் பண்ணாதீங்க. ஜீன்ஸ் போடுறப்ப அதுக்கு ஏற்றபடி ஒரு ஸ்டட் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணுறப்ப வந்து ஜிம்மிக்கு போட்டுக்கலாம். ஸோ எந்தெந்த ட்ரெஸ்ஸுக்கு எந்தெந்த ஜுவல்ஸ் தேருமோ அதுக்கு ஏற்றபடி நீங்கள் போடுங்க. நீங்கள் ஜீன்ஸ் போட்டுன்னு தலையில் பூ வச்சுக்கின்னு காதில் வந்து ஜிம்மிக்கு போட்டுன்னு இருந்தால் பார்க்க வந்து லுக்காக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஜீன்ஸ் போடுறப்ப சின்னதாக ஒரு ஸ்டட் போட்டுக்கிட்டு சிம்பிளாக நீங்கள் மேக்கப் பண்ணிட்டு, மேக்கப் வந்து கூட உங்களுக்கு ஓவராக பண்ணணுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக், இப்போ பிளாக் கலர் டிஷர்ட் போடுறீங்கன்னா அதுக்கேற்றபடி ஒரு சின்ன ஒரு ஸ்டட்டு போட்டு ரெட் கலர் லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டிப் நம்பர் சிக்ஸ். டிப் நம்பர் சிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையிலே இதுவும் ஒன்று என்னென்னா, ஃபேஸ் வந்து நல்லா ஒயிட்டாக ப்ரைட்டாக இருக்குது, ஆனால் கை கால் எல்லாமே வந்து டார்க்காக இருக்குது. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முழுக்க முழுக்க ரீசன் வந்து நம்ம தான். நம்ம ஃபேஸுக்கு கொடுக்குற கவனத்தை வந்து எப்போவுமே நம்ம பாடிக்கு கொடுக்கறதே கிடையாது. அப்படி கொடுத்தோம்னா ஃபேஸும் ஸ்கின்னும் ஒரே கலர், சாரி ஃபேஸும் பாடியும் ஒரே கலரில் தான் இருக்கும். ஸோ அது ஒன்று. இன்னும் ஒன்று என்னென்னா, நம்ம வந்து வெளியே நிறைய சுற்றுறோம், வெயிலில் போகிறோம். ஸோ அதனால் கூட நம்ம ஸ்கின், சாரி பாடி வந்து ரொம்ப டேன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வீக்லி ஒன் வைஸ் நீங்கள் தொடர்ந்து ஸ்க்ரப் பண்ணணும்னு கேட்டால் கண்டிப்பாக யாராலுமே முடியாது ஸ்க்ரப், ஏன்னா என்னால் கூட முடியாது. ஸோ நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து, இப்போ சண்டே வீக்லி ஒன் வீக் ஆஃப் ஆச்சு இருக்கும்ல, அன்றைக்கி நீங்கள் வந்து பாடி ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. பாடி ஸ்க்ரப் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு, பாடி ஸ்க்ரப் வாங்க முடியாது அப்படி இருந்துச்சுன்னா, சீ மாவில் மில்க் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பாடி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. பாடி லோஷன் ஸ்க்ரப் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் எப்போவுமே பாத் பண்ணி முடித்த உடனே பாடி லோஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. பாடி லோஷன் வந்து வேஸ்லினோட பாடி லோஷன் யூஸ் பண்ணி, சாரி வேஸ்லினோட பாடி லோஷன் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே ரிசல்ட் இருக்கும். நீங்கள் வந்து வெளியே போகிறப்ப அப்ளை பண்ணுறீங்களோ இல்லையோ, நைட்டை வந்து தூங்குறதுக்கு முன்னாடி பாடி லோஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. வேஸ்லினோட பாடி லோஷன் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் வீக்லி இன்ஸ்டண்ட்டாகவே ஹேண்டு வந்து ரொம்ப ப்ரைட் ஆகிறது நீங்களே ஃபீல் பண்ணலாம். ஸோ நீங்கள் பெஸ்ட்டு பாடி லோஷன்னா என்னோடய சஜஷன் படி வேஸ்லினோட பாடி லோஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் செவனுக்கு போகலாம். டிப் நம்பர் செவன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக ஒருத்தவங்களை பார்க்க போகிறோம், இல்லைனா வந்து நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம், இல்லை ட்ரெயினில் போகிறோம், எங்கேனா நம்ம போகிறோம், போகிறப்ப வந்து நம்ம பக்கத்தில் யாருன்னா இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து நம்மளோட ஸ்வெட்டோட ஸ்மெல் அவங்களுக்கு போகவே கூடாது. அப்படி நம்ம மேலே இந்த ஒரு பேட் ஸ்மெல் வந்துச்சுன்னா அவங்க நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அது ஒன்று, நம்ம பக்கத்தில் உட்காரதுக்கு யோசிப்பாங்க, சீ ஸ்மெல் வரும், இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கட்டுமே, ஒரு நாலஞ்சு பேர் நம்ம இருக்கோம், நம்ம மேலில் மட்டும், சாரி நம்ம உடம்புல மட்டும் பேட் ஸ்மெல் வந்துட்டு இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாகவே நல்ல மைல்டாக இருக்கிற மாதிரி பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி நல்ல ஒரு வாசம் கொடுக்குற மாதிரி நீங்கள் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவே வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறப்போ இல்லைனா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறப்போ நீங்கள் மைல்டான ஒரு பாடி பெர்ஃப்யூம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், பார்க்குறவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் ஒரு மைல்டான பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. டிப் நம்பர் எயிட். டிப் நம்பர் எயிட்னா, நம்ம வந்து டெய்லி ப்ரெஷ் பண்ணுறோம், ஆனால் கரெக்டாக ப்ரெஷ் பண்ணுறோம்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் அதுக்குன்னு எல்லாரையும் அப்படி சொல்ல, ஒரு சில பேர் கரெக்டாக ப்ரெஷ் பண்ணலாம், ஒரு சில பேர் ஒழுங்காக ப்ரெஷ் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ டெய்லி நீங்கள் வந்து எந்திரிச்ச உடனே ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஸோ எந்திரிக்கிறது மார்னிங்கும் வந்து ப்ரெஷ் பண்ணணும், ஈவினிங்கும் ப்ரெஷ் பண்ணணும். நானும் வந்து அது என்னடா இது, ஒரு வேளை ப்ரெஷ் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்குது, இல்லை இன்னொரு வேலை வேறு ப்ரெஷ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டு நானும் யோசிச்சிருக்கேன். ஆனால் அப்படி கிடையாது, டெய்லியுமே நீங்கள் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க, மார்னிங் ஈவினிங் கண்டிப்பாக ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒருத்தவங்க கிட்டே பேச போகிறோம்னா நம்ம வாயிலேருந்து ஸ்மெல் வந்துச்சுன்னா நமக்கே யோசிச்சு பார்ப்போமே, நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவங்க வாயிலேருந்து ஸ்மெல் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். அதை வந்து அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது, நமக்கு அவங்க பக்கத்தில் நிற்கவும் முடியாது, என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ அதே இது வந்து நம்மக்கிட்டே அந்த மிஸ்டேக் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து எப்பவும் வந்து பேக்கில் வந்து சென்டர் ஃப்ரெஷர்லாம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சோம்பு இதெல்லாம் வந்து அடிக்கடிக்கு வாயில் போட்டுக்கோங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு வாசனை வரும் வாயிலேருந்து. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டிப் நம்பர் நைன். டிப் நம்பர் நைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த க்ராப் டாப்ஸு அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ்லெஸ் டாப்ஸ் எல்லாம் போடணும்னு ஆசை இருக்குது. ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணாமலே நீங்கள் வந்து அது போடுறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா வேக்ஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டு என்னன்னா வேக்ஸு. ஸோ வேக்ஸ் பெஸ்ட்டாக இல்லை வந்து ஷேவிங் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா வேக்ஸ் தான் பெஸ்ட்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் ஷேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2-3 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வந்து நீங்கள் திருப்பி திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். அதே இது நீங்கள் வேக்ஸ் பண்ணிங்கன்னா வேக்ஸ்லேயும் நிறைய ஃப்ளேவர்ஸ் வர இருக்குது.
நீங்கள் வந்து ஹனி வேக்ஸ் பண்ணலாம், உங்களுக்கு ரொம்ப அமௌண்ட் கம்மியாக இருக்கும். ஹனி வேக்ஸ் வந்து அவ்வளோ அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ளேவர் வேக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்காது, மீடியமாக தான் இருக்கும் ஃப்ளேவர் வேக்ஸ். ஸோ நீங்கள் ஃப்ளேவர் வேக்ஸுக்கும் ஹனி வேக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு அதுக்கு வந்து நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து வேக்ஸ் எதனால் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஷேவ் பண்ணுறப்ப 3-4 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத் அதிகமாகுமே தவிர கம்மியாகாது உங்களுக்கு ஷேவ் பண்ணால். ஆனால் நீங்கள் வேக்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு ஒன் மந்த் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்துனா உங்களுக்கு டேர்ன் டோட்டலாகவே ரிமூவ் ஆகும். நீங்கள் வந்து டேர்ன் வந்து எப்படி சொல்கிறது, டி டர்ன் போட்டால் ரிமூவ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து டேர்ன் ரிமூவ் ஆகிறதுக்கு நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் மந்த்லி வேக்ஸிங் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ன் ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஹேர் க்ரோத்தே இருக்காது, ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள் பண்ண உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வேக்ஸ் ட்ரை பண்ணலாம். டிப் நம்பர் 10 என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் லவ். செல்ஃப் லவ் இதுக்கு நம்ம க்ரூமிங் பண்ணுறதுக்கும் செல்ஃப் லவ்க்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. நம்ம முகம் அழகாக இருக்கணும், நம்ம ஃபேஸ் வந்து க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம இந்த ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் போட்டால் மட்டுமே நமக்கு வந்து ஃபேஸ் க்ளோ ஆகாது, நம்ம வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்காது, நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும். ஸோ நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நிறைய கஷ்டம் எல்லார் லைஃப்லேயுமே, கஷ்டம் கவலை சோகம் அப்படி இப்படின்னு எல்லாமே இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு நாளைக்கு கண்டிப்பாக சரியாகும். நம்ம நினச்சி அதை அழுதுட்டு இருந்தால் கண்டிப்பாக எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி இந்த நொடி நான் இருக்கேன், மற்றவங்களை விட நான் நல்லா இருக்கேன், நம்மளை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் எப்படி சொல்கிறது, அவங்க எல்லாரையும் நினச்சி பாருங்கள். ஸோ நினச்சி பார்த்துட்டு அதுக்கு நம்மளை நம்ம கடவுள் வந்து எவ்வளோ நல்லா வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சுன்னு முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக நீங்கள் வச்சுக்கோங்க அவங்கள. ஸோ அப்படி நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் அழகாக முடியும், அழகாக தெரிய முடியும் மற்றவங்க மத்தியில். ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு செல்ஃப் லவ் பண்ணிக்கோங்க. மற்றவங்கள லவ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களே நீங்களே லவ் பண்ணிக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த 10 டிப்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மோனிஷா பியூட்டி டிப்ஸுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த 10 டிப்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும், இப்போ ஹேர் பற்றி சொன்னேன், ஃபேஸ் பற்றி சொன்னேன், ஸோ இந்த மாதிரி மொத்தம் 10 டிப்ஸ் சொல்லியிருக்கேன், இதில் எதானா ஒன்று வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை என்னால் கமெண்ட் பண்ண முடியாது, பர்சனலாக தான் சொல்ல முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேன், நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டாவில் எனக்கு மெசேஜ் பண்ணலாம், எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கு டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவோட உங்களை பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு பை பை சொல்லி போகிறேன். பாய்.